வணக்கம், வெல்கம் டு டிஜி சவுண்ட் studio.com அண்ட் டிஜி சவுண்ட் அகாடமி.com. என் பேர் பாபா பிரசாத். இன்னைக்கு முக்கியமான டாபிக் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோம் ஸ்டுடியோ செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து இப்போது எப்படின்னா நிறைய க்ரியேட்டிவ் திங்கிங் அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்புறம் ரெக்கார்டிங் ஆஸ்பெக்ட்லாம் நிறைய பேருக்கு இப்போது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன் நீங்கள் ஆன்லைன் டியூட்டோரியல் கூட பண்ணலாம், பாட்காஸ்டிங் பண்ணலாம், இன்டர்வியூ பண்ணலாம், எது வேணால் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணலாம். அது எப்போவுமே மியூசிக் ப்ரொடக்ஷன் இருக்கணும்னு இல்லை. இந்த ஹோம் ஸ்டுடியோ செட் பண்ணணும் அப்படின்னா என்ன நம்மளுக்கு வாங்கணும்னு தான் கேட்பாங்க. அது என்னன்றது பார்க்கலாம். எல்லாரும் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறது என்னென்ன, நம்பர் ஒன், சவுண்ட் கார்டு நான் என்ன வாங்கணும் ஆர் ஆடியோ இன்டர்ஃபேஸ் அப்படின்றத நான் வாங்கணும்னா என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே வந்து எனக்கு நல்ல கம்ப்யூட்டர் வேணுமா, மேக் வேணுமா, பிசி வேணுமான்னு அடுத்த கேள்வியும் போகும். அதுக்கும் நான் வரேன். பட் இதில் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து நான் எந்த பெஸ்ட்டான மைக் வாங்கலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. எப்போவுமே வந்து பெஸ்ட்டு சவுண்ட் கார்டு, பெஸ்ட் மைக் வாங்கணும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும், இல்லை ஒரு மீடியம் பட்ஜெட் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த ஸ்பீக்கரோ இல்லை எந்த சவுண்ட் கார்டோ இல்லை எந்த மைக் வாங்கினாலும் முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரூம். இந்த ரூமில் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒன்றும் சஃபிஸ்டிகேட்டடாக ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் பண்ணணும்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் லைக் கர்டன்ஸ், திக் கர்டன்ஸ், இல்லை ஒரு கார்பெட், இல்லை ஜமக்காலம், சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கார்பெட்டோ இல்லை ஜமக்காலம் ரோல் பண்ணி எடுக்கிற மாதிரி. சில பேர் வந்து பர்மனெண்ட்டாக நான் அதை ஃப்ளோரிங் பண்ணணுமா அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஸ்டார்டிங்க்கு என்ன பண்ணணுன்னா இந்த ரூமில் இருந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணாலே போகும், உங்கள் ரெக்கார்டிங் நல்ல டீசெண்டாகவே வரும். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து திக் கர்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்பர் டூ வந்து திக் கார்பெட் இல்லை ஜமக்காலம் யூஸ் பண்ணலாம். நம்பர் த்ரீ வந்து ஒரு மேட்ரஸ், ஒரு பெட்டு இல்லை ஒரு யூஸ்டு தலகாணி நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, அது அங்கங்கே கார்னர்லேயோ இல்லை உங்கள் மைக்குக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் வச்சிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கட் ஆகும். ஜென்ரலாக நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா ஒரு திக் கர்டன் அது மேலே போர்வையோ இல்லை அந்த மாதிரி எதாவது பிளாங்கெட்ஸ் எதாவது போத்தினா கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன திங்ஸ் தான். ஆனால் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் வாலில் பட்டு வர ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கட் ஆனாலே உங்கள் ரெக்கார்டிங் நல்லா வரும். இதுதான் நான் ஹோம் ஸ்டுடியோ பீப்புளுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.